300 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை மற்றும் 750 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வட்ட நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே மாவட்ட கழக செயலாளர் சொன்னது போல மழை ஒரு பக்கம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதாலும் நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்காக மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலை விளையாட்டுத்துறையின் சார்பாக இன்று காலை 7 மணி அளவில் நான் வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மழையிலே நடந்தது, சைக்கிள் போட்டி. எனவே இந்த நிகழ்ச்சியும் மழையிலே நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேரும் பொறுமையோடு காத்திருந்து உங்களுடைய நலத்திட்டங்களை எல்லாம் பெற வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த சிற்றரசர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்றைக்குமே மாணவர்கள் பக்கம் நிற்கின்ற இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே ஒரு எடுத்துக்காட்டு. என்ன சொல்ல போனால் இந்த இதே திடலில் பல நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில் நானே கலந்து கொண்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னார்கள், அவர் செஞ்ச பல்வேறு திட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் சொன்னார்கள். அவர் ஒரு திட்டத்தை சொல்ல மறந்துட்டார். மாற்றுத்திறனாளிகளை சினிமா படத்துக்கு கூட்டிட்டு போனேன், பீச்சுக்கு கூட்டிட்டு போனேன் எல்லாம் சொன்னார். ஆனால் அவர் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒருங்கிணைத்து இதே சேப்பாக்கம் தெரு கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் மேட்சுக்கும் அவர் கூட்டிட்டு போயிட்டு வந்தார். அதை சொல்ல மறந்து விட்டார். அதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே மாணவர்களால் உருவான இயக்கம். அதனால்தான் திமுக கழகத்தின் எந்த ஒரு முக்கிய நிகழ்வை எடுத்து பார்த்தாலும் அதில் மாணவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். இப்பொழுது முத்தமிழக கலைஞருடைய நூற்றாண்டில் இருக்கின்றோம். கலைஞருடைய நூற்றாண்டை நம்முடைய தலைவர் அவர்கள் அரசின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் இந்த ஒரு வருடம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கொண்டாடணும்னா அந்த கொண்டாட்டத்தில் மக்களுக்கு நலத்திட்ட பணிகள் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைவருடைய கட்டளை. கழக தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதுவும் சிறப்பான நிகழ்ச்சிகள். இளைஞர் அணிக்கு பார்த்தீங்கன்னா 100 பேச்சாளர்கள், சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு கலைஞர் நூற்றாண்டு படிப்பகம், லைப்ரரி திறக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாரத்தான் போட்டிகள் நடத்த வேண்டும் அப்படின்னு இளைஞர் அணிக்கு பொறுப்பு படைக்கப்பட்டது. அதேபோல் மாவட்ட கழகத்துக்கும், ஒவ்வொரு மாவட்ட கழகத்திற்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்படி நம்முடைய சிற்றரசர்கள் கலைஞருடைய நூற்றாண்டுக்காக இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு இந்த நேரத்தில் மீண்டும் வாழ்த்துக்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே மாணவர்களுடன் பயணிக்கின்ற இயக்கம், மாணவர்களுக்காக பயணிக்கின்ற ஒரு இயக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் தமிழ்நாடு தோறும் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி என பள்ளிகள் எண்ணிக்கையை பெருக்கினார்கள். பள்ளிகள் மட்டுமல்ல பல கல்லூரிகளை உருவாக்கியதும் கொண்டு வந்ததும் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான், நம்முடைய ஆட்சியில் தான். பொறியியல், மருத்துவம் போன்ற படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்ற நிலையை கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். சென்ற வருடம் குஜராத்தில் நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு கல்லூரியை திறப்பதற்காக சென்றிருக்கிறார், மருத்துவக் கல்லூரி. அங்கே அவர் பேசும்பொழுது பேசுகிறார் என்னன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும்னு எப்போ சென்ற ஆண்டு குஜராத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இதை 2006 நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பதை 2006 நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கட்டணமில்லா கல்வி, மாணவர்களுக்கு கட்டணமில்லா பயணத்திற்கு பஸ் பாஸ், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்விக்கடன் ரத்து, கல்விக்கடனுக்கு வட்டியை தள்ளுபடி செய்ய வைத்தது என்று கலைஞர் அவர்கள் மாணவர்களுக்காக கல்விக்காக ஆற்றிய பணிகள், சாதனைகள் ஏராளம். கலைஞர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதே தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கான உதாரணம் தான் 17 லட்சம் மாணவர்கள் பயனடைகின்ற முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி திட்டம். இப்போ இந்த திட்டம் 17 லட்சம் மாணவர்கள்
31,000 அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு வரும்பொழுது அவங்களுக்கு உணவு. இப்போ இந்த திட்டத்தை நம்முடைய பக்கத்து மாநிலமான தெலுங்கானா அந்த மாநிலமும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி பின்பற்றி வருகின்றது. அதே போல புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அப்படி எண்ணற்ற திட்டங்கள். கல்வி மட்டுமே சமத்துவம் வளரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் பேசினாலும் பள்ளி மாணவர்களை பேசும்பொழுது ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்காக நான் உழைக்கின்றேன், மாணவர்களாக நீங்கள் படிப்பு 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 என்று மட்டுமே சிந்திக்க வேண்டும், உங்களிடமிருந்து எடுக்க முடியாத சொத்தை எது என்றால் அது கல்வி மட்டும்தான் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். கல்விக்காக மாணவர்களுக்காக நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சுகாதாரத்திற்காக 250 கோடி ரூபாய் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொன்றையும் கலைஞர் நூற்றாண்டுல பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறார். நாடே போட்டுகின்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி 1,62,000 மகளிருக்கு மாதம் மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. சென்ற மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த மாதம் நேற்றே ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த பயனாளிகளுக்கும் 1,62,000 மகளிருக்கும் நேற்று 2வது தவணையாக 1,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்முடைய திட்டங்களை தீட்டினால் ஒன்றிய அரசு இதையெல்லாம் சிதைக்க பார்க்கின்றது. நீட் தேர்வு நுழைவுத் தேர்வை கலைஞர் ரத்து செய்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. ஆனால் நீட் தேர்வு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது என்று உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய மாணவருடைய மருத்துவராகும் கனவை சிதைத்த ஒன்றிய அரசு தற்போது மருத்துவ கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் சீட்ஸ் தொடங்குவதற்கும் தடை போட்டுள்ளது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே உணவு என மாநிலங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. அதிக வரி செலுத்துகின்ற மாநிலத்துக்கு குறைந்த மக்களவை தொகுதி என்பதை ஒருபோதும் நாம் ஏற்க முடியாது. 2014 முதல் 2023 வரை இந்த 9 ஆண்டுகளில் மாணவர்கள் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், தமிழ்நாடு அரசு 2014 முதல் 2023 வரை தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,00,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசுக்கு வரியாக நிதியாக கட்டியுள்ளது. ஆனால் இந்த 9 ஆண்டுகளில் நம்ம கொடுத்தது 5,00,000 கோடி, ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்தது வெறும் 2,00,000 கோடி. ஆனால் 3,00,000 கோடி மட்டும் வரி கட்டிய உத்தரப்பிரதேசத்துக்கு கடந்த 9 ஆண்டுகளில் 9,00,000 கோடி அளவிற்கு வரி பகிர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அநீதியை தான் நாம் ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் உதாரணத்துக்கு இந்த விளையாட்டுத்துறை இதே பாகுபாடு தொடர்கின்றது. குஜராத் மாநிலத்திற்கு சென்ற ஆண்டு விளையாட்டு மேம்பாட்டுக்கான நிதியாக ஒன்றிய அரசு ஒதுக்கியது. விளையாட்டு மேம்பாட்டு கட்டமைப்புகள், ஸ்டேடியம் இதெல்லாம் கட்டமைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு குஜராத் மாநிலத்துக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? 608 கோடி ரூபாய். ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிய நிதி 38 கோடி ரூபாய். குஜராத்துக்கு 608 கோடி, தமிழ்நாட்டுக்கு வெறும் 38 கோடி. ஆனால் குஜராத் மாநிலம் சமீபத்தில் நடந்த ஏசியன் கேம்ஸ் போட்டியில் விளையாட்டு போட்டிகளில் எவ்வளவு பதக்கம் வாங்கினாங்க தெரியுமா? 1 பதக்கம் கூட வாங்கல. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கிட்டத்தட்ட 28 பதக்கங்களை வென்று நமக்கெல்லாம் பெருமை சேர்ந்திருக்கிறாங்க. கல்வி, சுகாதாரம், விளையாட்டு என அனைத்து துறைகளும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்றது. மோடி அவர்கள், ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுடைய எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் நம்ம தலைவரை பற்றியும் நம்முடைய அரசை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி தான் ஞாபகம். என்ன சொல்கிறார்? திமுகவுக்கு வாக்களித்ததால் கலைஞர் குடும்பம் தான் வாழ்கின்றது என்றார். ஆமாம், நான் சொல்ற தமிழ்நாடு முழுவதே நம்முடைய கலைஞருடைய குடும்பம் தான். நான் இப்பொழுது உங்களை பார்த்து திருப்பி கேட்கின்றேன், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, 9 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்கீங்களே, நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்கன்னு நான் கேட்குறேன். ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் 15,00,000 ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்க, போட்டீங்களா? குறைஞ்சது ஒரு 15 காசாவது போட்டீங்களா? எதுவும் பண்ணல. ஆனால் உங்களுடைய 9 ஆண்டு காலத்தில் வாழ்ந்தது ஒரே ஒரு குடும்பம் தான். யார் இந்த குடும்பம்? உங்களுடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி அவர்கள். அதாவது அரசிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானி கையில் கொடுத்தாச்சு. வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வேஸ் வந்துருச்சு,
அதானி சாலைகள் வந்துருச்சு, அதானி ரோடு, அதானி மின்சாரம், அதானி போர்ட் துறைமுகம், இப்படி அனைத்தும் அதானிக்கு தூக்கி கொடுத்தார். நான் கூட பலமுறை நகைச்சுவையாக சொல்வதுண்டு, திரு மோடி அவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டே இருப்பார். அப்பொழுது சொல்வேன், நீங்க வந்து விமானத்தில் போனீங்க, விமானி இல்லாம கூட போவீங்க, ஆனா அதானி இல்லாம போக மாட்டீங்கன்னு. இதுதான் நம்முடைய காங்கிரஸ் தேசிய தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டோகிராஃப் ஆதாரத்தோட நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டார். ஆனால் இப்ப வரைக்கும் அதற்கு பதில் கிடையாது. ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனம், ஆய்வு செய்கின்ற நிறுவனம், ரிசர்ச் செய்கின்ற நிறுவனம், அமெரிக்க நிறுவனம், அவங்க ஆய்வு வெளியிட்டாங்க. ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், 9 வருஷத்துல எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சது? அதானி அவர்கள் இப்போது உலக பணக்காரர் பட்டியலில் 2வது இடம். இதெல்லாம் இந்த இன்டர்மீடியரும் இந்த ரிசர்ச்ல கேள்வி கேட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் திரு மோடி அவர்களோ பாஜகவோ அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. இப்பொழுது சமீபத்தில் லண்டனில் இருந்து வருகின்ற பினான்சியல் டைம்ஸ் இன்னொரு முறைகேட்டையும் வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது, இன்றைக்கு நாட்டின் பல இடங்களில் மின்சார கட்டணம் உயர்ந்ததற்கு அதானி தான் காரணம் என பினான்சியல் டைம்ஸ் ஆதாரத்தோடு கட்டுரை எழுதியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் வந்த சிஏஜி அறிக்கை, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல், இந்த அமைப்புடைய வேலை என்னன்னா மத்திய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை தணிக்கை செய்வது, ஆடிட் செய்வது. இதுல பாத்தீங்கன்னா சிஎன்ஜி ரிப்போர்ட் படி இந்த 9 வருஷத்துல 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கே கிடையாது. 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல, பண மதிப்பிழப்பு. ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், அதுல 88,000 இறந்தவர்களுக்கு மருத்துவ காப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, துவாரக் அப்படின்னு ஒரு திட்டம், துவாரக் மால் அப்படின்னு ஒரு திட்டம், இதுல 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறதா இந்த சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. இதையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய தலைவர் அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் வாய் திறக்க வழி இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த 9 ஆண்டுகள்ல 12 லட்சம் கோடி மதிப்பிலான கார்பரேட் கடன்களை மட்டும் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க கார்பரேட்களுக்கான ஆட்சி இந்த ஒன்றிய பாஜக அரசு. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று மோடி சொன்னார்கள், ஆனால் 5 லட்சம் வேலை வாய்ப்பை கூட அவர் இதுவரை உருவாக்கவில்லை. 2014ஆம் ஆண்டு திரு மோடி அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி என்ன? இந்தியாவை நான் வல்லரசு நாடாக மாற்றி காட்டுவேன். எப்ப தெரியுமா சொன்னாரு? 2014ஆம் ஆண்டுல சொன்னார். 2020ல இந்தியா வல்லரசா மாறி இருக்கும் அப்படின்னாரு. இப்போ 2023ல திருப்பி அதையே சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இந்தியாவை நான் வல்லரசு நாடா மாற்றி காட்டுவேன். எப்ப தெரியுமா? 2047 மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் திரு மோடி அவர்களை நாம் அனைவரும் பாராட்டிதான் ஆக வேண்டும். என்ன சொன்னாரு? இந்தியாவை மாத்தி காட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்ணாரு? இந்தியாங்கிற பேரை மாத்துறாரு. சொன்னதெல்லாம் செஞ்சது இது மட்டும்தான். இதையெல்லாம் ஒரு கட்சி இங்கே ஒன்று, எதிர்கட்சி ஒன்று இருக்கு. எதிர்கட்சி இன்னைக்கு சொல்லுவாங்க, பேருக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா என்னைக்காவது அவங்க மக்கள் பத்தி பேசியிருக்கிறாங்களா? மக்கள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாங்களா? அவருடைய பிரச்சனை எல்லாம் எப்போதுமே நாற்காலியை பத்தி தான் யோசனை. அவங்களுக்கு பிரச்சனையே நாற்காலி தான். இப்போது கூட சட்டசபையில அவங்க மக்கள் பிரச்சனையை பேசினாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது மக்கள் பிரச்சனை பத்தி பேசி வெளிநடப்பு செஞ்சாங்கன்னு சொன்னீங்களா? இல்ல, யாரு பக்கத்துல யாரு உட்காரணும், எங்களுக்கு அவர் பக்கத்துல உட்கார முடியாது, இவர் பக்கத்துல உட்காரக்கூடாது, எங்களுக்கு சீட்டை மாத்தி கொடுங்க, இதுதான் ஒரு எதிர்கட்சியினுடைய பிரச்சனை. 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த இந்திய ஒன்றியத்துடைய மாபெரும் தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவருடைய உடல்நிலையை கருதி அப்பொழுது நம்ம வந்து எதிர்கட்சி நம்ம வந்து ஒரு வேண்டுகோள் வச்சோம், கலைஞர் வந்து சட்டப்பேரவைக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கை வசதி செஞ்சு கொடுங்க. அதை பத்திலாம் கவலைப்படாம அதை செஞ்சு கொடுக்காதவங்க இப்பொழுது நாற்காலியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாஜகவும் அதிமுகவும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய நாடகத்தை துவங்கியிருக்கிறாங்க. பாஜக அணியிலிருந்து அதிமுக வெளியேறிடுச்சு அப்படின்னு ஒரு நாடகம். இது முதல் முறை கிடையாது. இது ஒரு தேர்தலுக்கு முன்பும் பின்பும் அவங்க இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தைரியமா கேட்டாங்க, மோடியா இல்ல லேடியா அப்படின்னு. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமைகள்லாம் என்ன சொன்னாங்க? மோடி தான் எங்க டேடின்னு சொன்ன கூட்டம் தான் இந்த அடிமை கூட்டம். நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, உதய் மின் திட்டம், தேசிய கல்விக் கொள்கை, வேளாண் விரோத சட்டங்கள், குடியுரிமை திருத்த சட்டம் என ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த அத்தனை மக்கள் விரோத சட்டங்களையும் ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சுதான் இந்த அடிமை அதிமுகவினர். தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து பறித்து வந்த போதும், 2019 நாடாளுமன்ற தேர்தல் பொழுதும், 2021 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து பாஜகவோடு இந்த அடிமைகள் கூட்டணி வைத்தார்கள். இது மக்களுக்கு தெரியும். இதையெல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்காகத்தான்
கூட்டணியிலிருந்து வெளியிடுவோம் வெளியேறிடுவோம் என்று போய் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது கூட்டணி முறித்து கொண்டது கூட காவேரி பிரச்சனைக்கோ நீட் தேர்வுக்கோ அல்லது தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கோ கிடையாது. யதார்த்த உண்மை என்னன்னா, பாஜகவோடு கூட்டணியை முடித்துக் கொள்வதற்காக அறிவிக்கும் தைரியம் அந்த அடிமைகளுக்கு கிடையாது. அவர்கள் இப்போது செய்வதும் வெறும் நாடகம் மட்டும்தான். கூட்டணி முடிவுன்னு சொல்றதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் டெல்லிக்கு போயிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, யாருக்குமே தெரியாம டெல்லியில போய் பாஜக தலைவர்களாம் சந்திச்சு வந்தாங்க, திட்டுத்தனமா போயிட்டு வந்தாங்க. சென்னையிலிருந்து டெல்லிக்கு நேரடி விமானம் இருக்கு. ஆனா எப்படி தான் போனாங்க, இங்கேருந்து ஒரு ரெண்டு அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் இங்கேருந்து கொச்சினுக்கு போய் அங்கேருந்து டெல்லிக்கு, இந்த பக்கம் ரெண்டு அமைச்சர் இங்கேருந்து பெங்களூருக்கு போய் அங்கேருந்து டெல்லிக்கு, ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது டெல்லிக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அடிமைகள் கூட்டம் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் அனைவரும் அதே கருத்து தான் இப்பொழுது சொல்லுவாங்க. நாம் ஏமாறுவோம் என்று நினைக்கின்றவர்கள் தயவு செய்து தமிழக மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் அடுத்து தெரிவித்துக் கொண்டு, சிஏஏ ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு சிறுபான்மை நலன் காக்க பேசுகிறேன் என்று கூறுகின்றார். ஆனால் இந்த நாடகம் எல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும். அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு இரண்டுமே ஒன்றுதான். பாஜக தான் அதிமுக, அதிமுக தான் பாஜக. இவர்கள் தனியாக வந்தாலும் சரி, சேர்ந்து வந்தாலும் சரி, வெல்லப்போவது என்னமோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், இந்தியா கூட்டணி தான். தமிழ்நாட்டு மக்கள் அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இங்கே அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், அதே போல் சிற்றரசர்கள் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தலைவர்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அறிவித்தாலும் எங்களுக்குள்ள ஒரு போட்டி, எந்த தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவதற்கான அந்த வாக்கு வித்தியாசத்தை, எந்த தொகுதி சேப்பாக்கமா அல்லது அண்ணா நகரா என்று எனக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மூணு பேருமே அதற்காக முழுவதுமாக உழைப்போம், மக்கள் நலப் பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம், தொகுதிக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம். ஆனால் அதை செய்து கொடுத்ததுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் வர்ற சட்டமன்ற தேர்தல் போது எங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே 2021 அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு வெடிகள் தேடி தந்தார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். வருகின்ற 2024 இந்தியாவுடைய கூட்டணி மூலம் அடிமைகளுடைய ஓனர்கள் பாசிஸ்டுகளையும் இந்தியாவை விட்டு விரட்டுவோம் என்று கூறி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நம்முடைய தலைவர்கள் தான் விடியலை தர இருக்கின்றார்கள். அதற்கு நாமெல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.